கோடிகளை கொட்டித்தரும் கோடிலிங்கம். இந்த கோவில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு அருகில் சுருளி மலை என்ற அருவியில் இருக்கிறது. இந்த மலையை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, நிறைய மர்மங்களும் அதிசயங்களும் பல சித்தர்களும் வாழ்ந்த மலை தான் இந்த சுருளி மலை. ஏன் இந்த தென் தமிழகத்தோட புனித ஸ்தலமாக தான் இந்த மலை இருக்குது. இதுதான் சுருளிமலையோட என்ட்ரன்ஸ். நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் சுருளிமலையில், நல்ல ஃபால்ஸ் இருக்குது, நல்ல குளிக்கிறதுக்கும் மூலிகை தண்ணீருடன் நிறைந்த அருவியும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழுகின்ற ஸ்தலமாகவும் இந்த சுருளிமலை இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கோடி லிங்கேஸ்வரர் கோவில். இதில் இந்த கோவிலில் இடதுபுறம் பைரவர் சிலை இருக்குது, வலதுபுறம் வீரபத்ர சுவாமி சிலை இருக்குது. இதுதான் கோடிலிங்கத்தோட முகப்பு. இந்த ஏன் கோடிலிங்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தன்னுடைய வேண்டுதலை இந்த சிவன்கிட்ட வச்சுட்டு போவாங்க. அதை அந்த சிவன் நிறைவேற்ற அவங்க ஒரு லிங்கத்தை தன் கையால் பூஜை பண்ணி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணுறது தான் இந்த கோயிலோட சிறப்பு. இதுவரைக்கும் இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் பிரதிஷ்டை ஆகிருக்கு. இது கோடிக்கண் ஒரு கோடி லிங்கம் பிரதிஷ்டை ஆகணுங்கிறது தான் இதோட லட்சியமும் கூட, இங்கே இருக்கிறவங்களோட நினைவும். இப்போ கோடி லிங்கம் வருது அப்படின்னா கோடிக்கணக்கான பக்தர்களின் எண்ணங்கள் நிறைவேறுது அப்படிங்கிறதான் அது அர்த்தம். இந்த கோடி லிங்க கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னென்னா, நவபாஷான தாளான ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கம் ஒவ்வொரு வருடமும் நடக்கின்ற மகா சிவராத்திரி அன்று இந்த லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்து மறுநாள் காலையில் எல்லா பக்தர்களுக்கும் தராங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க லிங்கம் 1008 போற்றி லிங்கம். இந்த லிங்கத்தில் 1008 லிங்கங்கள் இருக்கின்றன. இது ஒரு பெரிய லிங்கம். இதோட மூலவரை படம் எடுக்கலை, மூலவரை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கலை. மூலவர் சிவன்லிங்கம் த்துக்கு மேலே சுருளி அருவியிலிருந்து வரக்கூடிய தீற்றம் எப்போதுமே மேலே ஒவ்வொரு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிவன் லிங் கங்கை மேலே குளிர வைக்க வைக்க மக்களின் வேண்டுதலும் நிறைவேறுங்கிறது தான் இங்கே அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேய் எவ்வளோ லிங்கங்கள் வைத்திருக்கார்கள் என்று பாருங்கள். இப்போ இத்தனை மக்களோட எண்ணங்களும் நிறைவேறி அவங்க கையால் பூஜை செய்து வந்து இந்த கோவிலில் லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி போயிட்டுருக்காங்க. தமது வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்களுக்கு வந்து போகிறது மிக்க நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறது சுருளிமலையோட சுருளி வேலப்பர் கோவில். இது சுருளிலேருந்து ஒரு ஒற்றையடி பாதையில் மேலே போகணும், மலை மெச்சியில் இருக்குது. இந்த கோவிலில் கைலாசநாதர் குகை இருக்குது. இது வந்து ஒரு முனிவர் தவம் செய்த ஸ்தலம். இந்த இடத்துலருந்து இன்னும் சித்தர்கள் வாழ்கிறதாக சொல்லப்படுகிறது. இதுதான் சுருளி வேலப்பர் மேலே இருக்க. இவருக்கு பின்னாடி எப்போவுமே வற்றாத நீர் தீற்றமாக வந்து கொண்டே இருக்கும். இதுதான் கைலாசநாதர் குகை. இந்த குகைக்குள்ளே இன்னமும் சித்தர்கள் வாழ்கிறதாக சொல்லப்படுது. ஒரு சில பேர் மட்டும் இந்த குகைக்குள்ளே போய் ஆள் நுழைய முடியாது, படுத்தபடியாகவே போய் விளக்கு போட்டு வருவாங்க. அவங்க சொல்கிறது இன்னமும் உள்ள அணையாக விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றும் இந்த சுருளி மலையில் மரம் பாறையானது, ஈரமணல் திருநீராகிறது, மற்றும் இலைகள் அனைத்தும் பாறையாகிற எல்லா அதிசயம் மர்மங்களும் பல சித்தர்களும் இங்கே இன்னும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், நமக் சிவாயா.